கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் விதத்தின் ரகசியங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் 9:20. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். சவுல் தாமதமில்லாமல் செய்த ஒரு காரியம் என்று ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டாரோ, அன்னிலிருந்து ஆண்டவரே கொஞ்ச நாள் என் வேலை செஞ்சுக்கிடுதேன், கொஞ்ச நாள் எனக்கு இது ஒரு அவகாசம் தரும், அதுக்கு பிற்பாடு நான் உடைய பணியை செய்கிறேன், என்னுடைய வேலையோடு சேர்ந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லலை. என்று மனமாற்றம் வந்ததோ, என்று ஹூ இஸ் கிரைஸ்ட், இயேசு யார் என்பதை புரிந்து கொண்டாரோ, அன்னைக்கே அந்த கிறிஸ்துவை விளக்கி காட்ட ஆரம்பித்தார். என்ன விளக்கி காட்டினார்? கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவர் பிரசங்கித்தார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய வியாதி மாறும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், கடன் பிரச்சனை மாறும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் ஒருவேளை படிப்பறிவு இல்லாத மக்கா இருந்தாலும் ஆண்டவர் நல்ல ஞானத்தை தருவார். இப்படி அவருடைய பிரசங்கம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டினார். இயேசு யார் என்பதை அவர் விளக்கி காட்டினார். இதுதான் இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு அறிவு எனக்குள்ள வந்துச்சுன்னா, அப்படி அறிவை பெற்றவர்கள் அனைவரும் தாமதம் இல்லாமல் இறைவனி செய்யணும். இது முழுமையாதான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவருடைய பணியை செய்யணும். இது ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒன்று. ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே நாங்கள் அப்படிப்பட்ட பணிகளை செய்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்தரலாம். நான் ஆண்டவர் என்னையை சம்பாதிக்க தான் வச்சிருக்கிறாரு, நான் சம்பாத்தியத்தை வேணா கொடுக்கேன். ஒரு வசதி படைத்தவர் என்னோடு கூட பேசினார், ஆண்டவர் என்னை ஊழியர்களை போஷிக்கிறவராக வைத்திருக்கிறார், அதனால தான் எனக்கு நிறைய பிஸ்னஸ் தந்திருக்கிறாரு, லட்சக்கணக்கான ரூபாயிலே நான் வாய்ப்பு வரும்போதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், உங்களை போன்றவர்களை ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார், எனக்கு இந்த காரியத்தில் உடன்பாடு கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு வகையிலே ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்யணும். இதைத்தான் பவுல் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார், ஆத்துமாவுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். நாம் கொடுக்கவும் செய்யணும், ஊழியமும் செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ள வந்துச்சுன்னா, தாமதம் இல்லாமல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் இனி காலம் வரட்டும், இன்னும் நாள் வரட்டும், இன்னும் வயசு வரட்டும், இன்னும் பெரியவனாக ஆகட்டும், இன்னும் ஓய்வு பெறட்டும், அல்லது எனக்கு எல்லாம் சாதகமாக வந்த பிற்பாடு நான் செய்கிறேன் அப்படி அல்ல. ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே உடனே என்னுடைய வாழ்விலும் நான் இதை செயல்படுத்தக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தந்தார். தாமதமில்லாமல் ஆண்டவருடைய பணியை அனைவரும் செய்ய வேண்டும். நல்ல ஆண்டவரே, தாமதமில்லாமல் செய்யக்கூடிய பணிகளில் ஒன்று உம்முடைய பணி, அதை நாங்கள் தெளிவாய் செய்வதற்கு தேவையான கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.